السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புக்குரிய சகோதரர்களே, கல்வியும் கேள்வியும் என்கிற இந்த தொடர் வகுப்பில் திருக்குர்ஆனை பற்றிய விஷயங்களை, அது குறித்த விளக்கங்களை, அது நமக்கு வழங்குகிற அறிவுரைகளை, பாடங்களை, படிப்பினைகளை நாம் பார்த்து வருகிறோம். திருமறை குர்ஆனை பொறுத்தவரை நாம் வாழ்வதற்கான முழுமையான வழிகாட்டி. ஒரு மனிதன் தன் வாழ்வின் ஏற்ற இறக்கங்களை, வாழ்வின் அனைத்து சுகதுக்கங்களை, எல்லா விதமான சிக்கல்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை சிந்தித்து பார்த்து படிக்கிற மக்களுக்கு முழுமையான விளக்கத்தை தருகிற ஒரு வேதமாக அல்லாஹுவின் வேதம் அமைந்திருக்கிறது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய எல்லா உரைகளிலேயும் இதை பற்றிய ஒரு சிறு குறிப்பை சொல்லாமல் உரை நிகழ்த்தவே மாட்டார்களாம். அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பு இல்லாமல் அவர்கள் வாழ்வில் எந்த கட்டத்திலும் அவர்கள் உரை நிகழ்த்தியதே கிடையாது. சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இறை அச்சத்தை எல்லா உரையிலையும் குறிப்பிடுவாங்க. பிதத்தை பற்றிய எச்சரிக்கைகளை, நவீன விஷயங்கள் குறித்த எச்சரிக்கைகளை எல்லா உரைகளையும் குறிப்பிடுவாங்க. அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற மற்றொரு செய்தி, இன்ன ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ். இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய எல்லா உரைகளிலேயும் திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார்கள் மக்களுக்கு. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இன்ன ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், பேச்சிலேயே சிறந்த பேச்சு அல்லாஹ்வின் வேதம்தான். எவ்வளோ விஷயங்கள் பேசப்படுகிறது, எழுதப்படுகிறது, சொல்லப்படுகிறது, அது எல்லாவற்றிலும் ஆகச்சிறந்த பேச்சு. இப்போ நம்ம எத்தனையோ புத்தகங்களை சிலாயித்து மக்கள், மனிதர்கள், அறிஞர்கள் பேசுவதை பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, பேச்சிலே சிறந்த பேச்சு அல்லாஹ்வுடைய வேதம்தான். இதை நாம் முழுமையாக உள்வாங்கியிருந்தோம் அப்படின்னா, அந்த சிறந்த எந்த ஒன்றிலையுமே சிறந்ததை தேடி தான் மனுஷன் பயணம் பண்ணுவான். அவன் வாழ்க்கையில் கிடைக்கிற எல்லாவற்றிலையும் சிறந்தது தனக்கு கிடைக்க வேண்டும். படிப்பாக இருந்தாலும் சிறந்த படிப்பை படிக்கணும், தொழிலாக இருந்தாலும் சிறந்த தொழிலை செய்யணும், ஒரு ஆடையாக இருந்தாலும் சிறந்த ஆடை, நல்ல ஆடையை அவன் அனுபவிக்கணும், ஒரு வீடு கட்டினாலும் நல்ல ஒரு சிறந்த வீடாக அந்த வீடு அமையணும், அவன் தேர்ந்தெடுக்கிற ஒரு நகரமாக இருந்தாலும் அந்த நகரமும் ஒரு சிறப்புக்குரிய நகரமாக இருக்கணும், எல்லாவற்றிலையுமே சிறந்தது, உயர்ந்தது, தனித்துவமானது, தனக்கென்று ஒரு தனி இடத்தை பெற்றுத்தரக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்களில் தான் மனிதன் கவனம் செலுத்துகிறான். அப்போ உண்மையில் அந்த வகையில் நாம் பேச்சில் புத்தகத்தில் ஒரு ஒரு ஒன்றை எடுத்து வாசிக்கிறோம், ஒரு தீர்வை தேடுகிறோம், ஒரு வழிகாட்டுதலை தேடுகிறோம் அப்படின்னா, அதுக்கு தகுதியான ஒரு நூலாக அல்லாஹ்வின் வேதம் தான் அமைந்திருக்கிறது. வேற எதையும் அந்த இடத்துல வச்சு நம்ம பார்க்கவே முடியாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய எல்லா உரைகளையும் இதை குறிப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபைன்ன ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், பேச்சிலே சிறந்த பேச்சு என்பது அல்லாஹ்வின் வேதம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதை நாம் கொஞ்சம் கவனமாக உள்வாங்கி மீண்டும் மீண்டும் சிந்திச்சோம்னு சொன்னால், அப்போ அந்த சிறந்த பேச்சோடு நம்முடைய தொடர்பை வைத்துக் கொள்ளணும், சிறந்த வழிகாட்டுதலோடு நம்முடைய தொடர்பை வச்சுக்கணும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புகிறோம். நம்புகிறோம்னா என்ன, இது அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டது என்பதை நம்புகிறோம் என்று சொல்லுகிறோம். உண்மைதான், நம்ம நம்பத்தான் செய்கிறோம், அல்லாஹ்விடமிருந்து வந்தது அப்படிங்கிறத நம்பணும். அல்லாஹ்வும் குர்ஆனில் அதை வலியுறுத்துகிறான், தன்சீலும் ரொப்பில் ஆலமீன், இது வந்து அகிலத்தின் ரட்சகனாகி அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு திருக்குர்ஆனே, திருமறை குர்ஆனை பற்றி முன் ஒரு உறுதி தகவலை தருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நாம் நம்புகிறோம் அப்படின்னா வெறுமனே வாயளவில் சொல்லுகிற சொற்கள் எல்லாம் நம்பிக்கையாக அமைந்து விடாது. அது உண்மையான நம்பிக்கைனா அதனுடைய வெளிப்பாடு, செயல்பாடுகள் எப்படி அமைஞ்சிருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி அப்படின்னோட அந்த செய்தியை படிப்பதில் ஆர்வம் காட்டணும், அது என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டணும். அப்படி ஆர்வம் காட்டினா தான் நான் நம்புனேன்னு சொல்லுது உண்மையாகும். இல்லாட்டி சும்மா போலித்தனமாக ஒரு ஒரு மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன், ஒரு ஈடுபாடு இல்லாமல் சொல்லியிருக்கிறேன், ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன், அதில் ஒன்றும் பெரிய அபிப்பிராயம் இல்லை, கருத்து இல்லை, நான் சார்ந்திருக்கிற குடும்பம், தெரு, சமூகம், பெற்றோர், உற்றார், உறவினர் எல்லாருமே அந்த கருத்தில் தான் இருக்கிறாங்க, நானும் அந்த கருத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மேம்போக்கான சொல் இருக்குது.
பெரும்பாலும் இன்னைக்கு பல பேர் அப்படித்தான் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய வேதம்னு எப்படிப்பா நம்புறேன்னு கேட்டா அது இவ்வளவுதான், அவங்க எல்லாரும் நம்புறாங்க அந்த அடிப்படையில நம்புறேன், உண்மையில நான் அதை நம்புனேன் அப்படின்னா அப்ப என்னுடைய செயல்பாட்டுல ஒரு வித்தியாசத்தை அது ஏற்படுத்தணும். எந்த ஒரு நம்பிக்கையுமே, இப்போ ஒரு 10 ஹோட்டல் இருக்குது, அதில் ஒரு ஹோட்டல் விலை குறைவாகவும் நல்ல தரமாகவும் அந்த ருசியாகவும் ஒரு ஹோட்டலில் உணவு கிடைக்கும் அப்படின்னா அதை நான் நம்புறேன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பிக்கை எப்படி வெளிப்படும் அப்படின்னா அந்த அந்த குறிப்பிட்ட ஹோட்டலை தேர்ந்தெடுத்து நான் போய் சாப்பிடுவேன். ஏன்னா அங்கே போனால் சாப்பிட்றதுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும், சாப்பிட்றதும் டேஸ்ட்டாக இருக்கும், உடம்பு கெடுக்காத வகையில் ஆரோக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புறதுனால நான் அந்த கடையை தேர்ந்தெடுப்பேன். எந்த அளவுக்கு தேர்ந்தெடுப்போம் அப்படின்னா சில நேரங்களில் தூரம் துறைவில் இருக்கும், நமக்கு அருகாமையில் கூட இருக்காது, ஆனாலும் பரவாயில்லை அந்த இடத்துக்கு தேடி போய், இப்போ நிறைய மக்களை பார்க்குறோம்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தேடி போய் சாப்பிட்ற மக்களை எல்லாம் பார்க்குறோம். அது என்ன காரணம் அப்படின்னா அந்த தேடல் அந்த அந்த கடையின் மீது, அதை அந்த தயாரிப்பாளர்கள் மீது உள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஆமாம், இருக்கிறதுலேயே பெஸ்ட்டாக இது இருக்கும், இந்த ஏரியாவிலே இந்த மாதிரியான டேஸ்ட் யாரும் தரல அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க, அதனால் அதுக்கு அதை தேடி போகிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய வேதம் பெஸ்ட்டு, சிறந்தது, உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா அதை நாம் தேடணும் ஒன்று. ரெண்டாவது, இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்று நாம் நம்புகிறோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை எப்படி வெளிப்படணும்னா அது என்ன சொல்லுதுன்றது தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டணும். அப்போ தான் அது நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கைன்னு அர்த்தம். இல்லாட்டி சும்மா போலித்தனமான மேலோட்டமான நம்பிக்கை, பேருக்கு நான் சொல்லிக்கிட்டேன் இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் பேருக்கு சொல்லிக்கிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா உலகத்தில் எவ்வளோ புத்தகங்களை தேடி தேடி மனிதன் படிக்கிறான், எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறான். இப்போ இதுதான் சிறந்தது, இது இறைவனிடமிருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் அதை உண்மையிலே நம்பினா அதன் பக்கம் ஓடி போகணும்ல. ஏன்னா இறைவன்னா யாரு? இறைவன்னா நம்மள மாதிரி சாதாரண ஆள் இல்லையே. என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு நண்பரிடமிருந்து, உற்றார் உறவினரிடமிருந்து ஒரு செய்தி வந்தாலே அதை படிப்பதற்கு ஆர்வம் காட்டுகிறேன்னா, அப்ப சர்வலோகங்களையும் படைத்தாளுகிற இறைவனிடமிருந்து ஒரு செய்தி வந்திருக்குன்னு நான் நம்புறது உண்மையா இருந்தா அவன் என்ன சொல்றான்னு தேடி போகணும்ல. அவன் எவ்வளவு பெரிய ஆளு? நமக்கு இன்னைக்கு காலையில ஒரு கடிதம் வருது, முதலமைச்சரிடமிருந்து கடிதம் வந்திருக்குது, அல்லது ஒரு குறிப்பிட்ட அலுவலகத்திலிருந்து, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து, கலெக்டர் அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்குது, ஒரு ஆர்டர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் என்ன எவ்வளோ வேகம் காட்டுறோம், என்ன வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு, எனக்கு வர வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்படின்னு நம்ம அதில் பரபரக்கிறோம். ஒரு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு ஒரு தகவல் வந்திருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, அவங்க என்ன ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு ஒபே பண்ணுறது எப்படி, ஒபே பண்ணலாட்டி நம்மளை வந்து கட்டாயப்படுத்துவாங்களே, நம்மளை வந்து கைது பண்ணுவாங்களே, நம்மளை நெருக்கடி கொடுக்குவாங்களே அப்படிங்கிற அந்த அச்சத்தின் விளைவாக அதை தெரிந்து கொள்ளவும் தெரிந்ததை செயல்படுத்தவும் முற்படுகிறோம் என்றால் யாரிடம் வந்திருக்கிறது, யாரிடமிருந்து வந்திருக்கிறது என்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சால் தான் இந்த இந்த ரிசல்ட் வரும். அப்படி புரியலன்னு வச்சுக்குவோம், சும்மா ஏதோ குப்பையில் கிடக்கிற பேப்பர் மாதிரி நினைச்சோம்னா தூக்கி அசால்ட்டாக போட்டுரும். அதில் கமிஷனரிடமிருந்து வந்திருக்கு, ஃப்ரம் கமிஷனர்னு போட்டிருந்தாலும் சரிதான், ஃப்ரம் சிஎம்னு போட்டிருந்தாலும் சரிதான், ஃப்ரம் பிஎம்னு போட்டிருந்தாலும் சரிதான், நான் அதை நம்பலைன்னு வச்சுக்குவோம். நம்பலைன்னா என்ன செய்வேன், அது குப்பையில் போட்டுருவேன். ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன், டாக்டர் ஒரு மருந்து உங்களுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குதுன்னு எழுதி தர்றாரு, எனக்கு அதில் நம்பிக்கையே வரல அப்படின்னு நான் என்ன செய்வேன், ஆமாம் என்னத்தையோ வரந்தேன், சும்மா காசுக்கு வேலையை பார்த்துட்டு நான் கிழிச்சு தூர போட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ எப்போ அந்த மருந்து சீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னா, உண்மைதான் இவர் சொல்றது சரி, ஒரு மருத்துவர் சொல்லியிருக்கிறாரு, நம்முடைய உடலை பரிசோதித்து அதனுடைய உண்மைத்தன்மையை அறிஞ்சு அவர் சொல்லியிருக்கிறாரு, இதை நாம் உதாசீனப்படுத்தணும்னா ஆரோக்கியம் கெட்டு போயிடும், நோய் முத்தி போயிடும், கடைசி நிலம சாகக்கூடிய ஒரு சூழல், ஒரு பெரிய ஆரோக்கிய கேட்டுக்கு ஆளாகிற ஒரு சூழல் வந்துருங்கிற அந்த அச்சத்தின் விளைவாக நான் அந்த 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 பேப்பருக்கு அவருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அப்போ அல்லாஹ்வுடைய வேதம்னு நான் நம்புறது உண்மையாக இருந்தார், எப்படி ஒரு அதிகாரியின் கடிதம்னு நம்புனது உண்மையாக இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி மதிப்பளிக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய வேதம்னு நம்புனது உண்மையாக இருந்தால் அதுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மதிப்பு என்னன்னா அதை வாசித்தல், அதை படித்தல், அதை புரிந்து கொள்ளுதல், அதை சிந்தித்தல், அதை கடைபிடித்தல். இது அல்லாவே வலியுறுத்தணும். எப்படி சொல்கிறான், அல்லதீன் ஆத்தைனாகுமுல் கிதாப் யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி உலாய்கை யுமினூனபி, யாருக்கு நாம் வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகிறார்கள், படிக்க வேண்டிய முறைப்படி படிக்கிறார்கள். உலாய்க்கை யுமினூன பிஹி, இவர்களே அதை நம்பியவர்கள். யாரு யாரு அல்லாஹ்வுடைய வேதம் அதை நம்பினாங்கன்னு கேட்டா, நம்ம அதை அதை வாங்கின உடனே இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் நம்பின அதை எடுத்து படிச்சாங்கல்ல, யாரு எடுத்து படிக்க வேண்டிய முறைப்படி படிச்சாங்களோ அவங்க தான் அதை அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். அப்படின்னா படிக்கலாட்டி நீ நம்பலன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம படித்தல், குரானோடு தொடர்பு, குரானை படிப்பது, சிந்திப்பது, ஆராய்வது, அது குறித்த விஷயங்களை கேட்டு தெரிய முற்படுவது என்பது ரொம்ப அத்தியாவசியமானதுன்னு புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த திருமறை குரான் இஸ்லாமிய சமூகத்தில் எவ்வளவு முக்கியமான இடத்தை பெறுதுன்னு நீங்கள் பாருங்கள்.
ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழ வேண்டும் என்பது நமக்கான கட்டளை விதி. இதை நம்ம பெரும்பாலானவங்க செயல்படுத்துறாங்க, சில பேர் அதில் தவற விடுறாங்க. இப்போ அதில் முன்னால் நின்று வழிநடத்துதல் என்பது ஒரு ஒரு கண்ணியம், ஒரு கம்பீரம். இமாமாக நின்று வழிநடத்துதல், ஏன்னா அவர் சொல்ல சொல்ல பின்னாடி இருக்கிற எல்லாரும் 500 பேர் 1000 பேர் 1,000,000 பேர் கோடி பேர் எவ்வளோ பேர் இருந்தாலும் சொல்லலாம், அத்தனை பேரையும் தன்னுடைய சொல்லுக்கு பணியை வைத்து அவர் குனியினா பின்னாடி இருக்கிறவங்களாம் குனிகிறாங்க, அவரை நிமிர்னா எல்லாரும் நிமிர்றாங்க, அவர் செலாம் கொடுத்தா எல்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க, அவர் தக்பீர் கேட்டால் எல்லாரும் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய மகத்தான பொறுப்பு அது. இந்த பொறுப்பு யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்றத பார்க்கும்பொழுது நபிகளார் சொல்கிறாங்க, அக்கரவுக்கும் குரானா, உங்களில் யார் அதிகம் திருமறை குரானை படித்திருக்கிறாரோ தெரிந்திருக்கிறாரோ அவரே உங்களுக்கு வழிநடத்தி இமாமத்து செய்ய தகுதி பெற்றவர். அப்போ ஒரு சபையில் முன்னுரிமை கொடுக்கப்படுவது திருமறை குரானினால் உங்களுக்கு கிடைக்கப்படும். நம்ம உலகத்தில் ஒவ்வொரு அந்தஸ்து பதவி அதை எல்லாத்தையும் பெருசு பெருசாக நினைக்கிறோம், ஆனால் இமாமத்து என்பது ஒரு பெரிய பொறுப்பு, பெரிய கண்ணியம், ஒரு பெரிய கம்பீரம், ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு யாருக்கு வழங்கப்படுகிறது மார்க்கத்தில் என்றால், திருமறை குரானை யார் அதிகம் வாசித்தாரோ அவருக்கு தான் என்று நபிகளார் புகழ ஆரம்பிச்சுட்டுகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் சில கண்ணியம் இருக்கிறது, ஆனால் அதை சமூகம் கண்ணியமாகவே கருதுவது கிடையாது. அதில் ஒரு கண்ணியம் என்ன அப்படின்னா, ஒருவர் இறந்து விட்டார், இறந்ததற்கு பிறகும் ஒரு ஒரு சடலத்திற்கு கண்ணியம் கொடுப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. வேற எந்த சமூகத்தை போலவும் வழிகாட்டுதல் இல்லாமல் விட்டுறலை. இறந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும், அந்த உடலை கண்ணியப்படுத்துறது எப்படி, அது இறந்த சடலம் கொண்டு வரப்பட்டால் அதற்காக எழுந்து நின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும் இல்லாமல் அதை குளிப்பாட்டினாங்க, அதுக்கு ஒரு ஒரு நல்ல ஆடை அணிவிச்சாங்க, அதை முறைப்படி தோளில் தூக்கிட்டு போனாங்க, அதுக்குன்னு ஒரு குழியை வெட்டினாங்க, அதை கொண்டு போய் அதை முறையாக அடக்கம் செய்து விட்டு அதை வந்தாங்க. அப்போ இறந்ததற்கு பிறகு அந்த உடலுக்கு செய்ய வேண்டிய மரியாதை அப்படின்னு செய்து இருக்கிறது, அது ஒரு வகையான கண்ணியம். செத்த பிறகு எனக்கு என்ன சம்பந்தப்பட்டவனுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் இறந்த பிறகு அந்த உடலுக்கு செய்யப்படுகிற மரியாதை கண்ணியம் அவர்களுடைய குடும்பத்தார் அந்த இறந்தவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய மன அறுதலை தரும். நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, தூக்கி சடலத்தை ரோட்டில் வீசுற மாதிரி வீசிட்டு போனாங்கன்னா தாங்க முடியுமா? அதை எந்த குடும்ப உறுப்பினராவது ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கவே முடியாது. கழுகு தின்னு போச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம்னா எப்படி இருக்கும்? அப்போ அது அது ஒரு மன நிறைவை தரும். நம்முடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் மரணித்து விட்டார், ஒரு கண்ணியமாக பல பேர் வந்து நின்று அதற்காக பிரார்த்தனை செய்து தொழுகை நடத்தி எல்லாருமாக சேர்ந்து அவருடைய மறுமைக்காக பாவ மன்னிப்பு கேட்டு அடக்கம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டவருக்கும் நன்மை, அவருடைய குடும்பத்தார் அவரை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பெரிய ஆறுதல். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த வகையில் நபிகளாருடைய காலத்தில் சில அசாதாரண சூழலில் நிறைய பேர் இறக்குற ஒரு சூழல் வந்துச்சுன்னு வச்சுக்குவோம். ஒரே நேரத்தில் இப்போ சமீபத்தில் பார்த்தோம், கொரோனா டைத்துலேயும் சில இடங்களில் கொத்து கொத்தாக இறந்து போனதை பார்த்தோம், அவங்களையெல்லாம் முறையாக அடக்கம் செய்ய முடியாத நெருக்கடிக்கு ஆளானதை பார்த்தோம், போர் காலகட்டங்களில் அந்த மாதிரி நிறைய பேர் கொல்லப்பட்டதை பார்த்தோம், அந்த மாதிரி இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி நூற்றுக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் மரணிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி நபிகளாருடைய காலத்தில் போர்க்களங்களில் கொல்லப்படுகிற ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, ஒரே நேரத்தில் பல பேர் கொல்லப்படுவாங்க. அப்போ அவங்க எல்லாவற்றுக்கும் தனித்தனியாக குழியை தோண்டி வச்சு செய்கிறதுன்னா பல நாட்கள் எடுக்கும். அப்போ ஒரு குழியை தோண்டி ஒரு குழியில் பல பேரை அடக்கம் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு அவங்க ஆளாயிருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கபருக்குள்ளே முதலில் வைப்பதற்கு ஒரு ஒரு ஆளை ஃபஸ்ட்டு கொண்டு வைக்கிறோம்னா அது ஒரு முதல் மரியாதை மாதிரி, அந்த மாதிரி முதலில் வைப்பதற்கு தகுதியானவர் யார் அப்படின்னு கேட்டால், அதுலேயும் சொன்னால் நமக்கு பாடம் எடுத்துறாங்க. எப்படி கபரில் முதல்ல கொண்டு யாரை வைக்கணும்னா, உங்களை யார் அதிகம் குரானை படித்திருக்கிறாரோ, யார் அந்த மூத்தா போன ஜனாசாக்களை, மூணு ஜனாசா இருக்கு, ரெண்டு ஜனாசா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வைக்க வேண்டிய ஜனாசா திருக்குறானை கற்று அறிந்தவர் எவரோ அவரை கொண்டு போய் வைங்க. இமாமத்தை செய்வதாக இருந்தாலும் திருக்குறானை அளவுகோலாக வைத்து தான் உங்களுக்கு அந்த கண்ணியம் கம்பீரம் கிரீடம் வழங்கப்படுகிறது. இறந்ததற்கு பிறகு கூட மன்னரையில் முதலிடம் அவருக்கு தான் வழங்கப்படுகிறது. நாளை மரணத்திற்கு பிறகான இறைவனின் தீர்ப்பு நாள் விசாரணையின் பொழுது கூட திருமறை குரானை அல்லாஹ் படிக்க சொல்வான், ஓத சொல்வான், இக்ரா படி, வாசி, ஓது அப்படிமா. அதாவது குரானை படித்தவர் அது சொல்லுவார், ஓதிக்கிட்டே இருப்பார். அவர் ஓத 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 அவருடைய தரஜா அந்தஸ்து உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். எவ்வளவு தூரம் ஓதுகிறாரோ அவ்வளவு தூரம் அவருடைய அந்தஸ்து சுவர்க்கத்திலே தீர்மானிக்கப்பட்டு நீ இந்த இடத்துக்கு போ. அதாவது குரானை ஓதுனதை வச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ் வச்சிருப்பான். அப்போ இவ்வளவு ஓதுனா அவருக்கு இந்த 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 சுவர்க்கம், இவ்வளவு ஓதுனா இந்த இடம், இவ்வளவு ஓதுனா இந்த இடம். அப்போ எவ்வளவு ஓதுகிறாரோ அதை பொறுத்து அவருக்கு நாளை மறுமையில் கிரீடம் வழங்கப்படுகிறது என்றும் நபிகளார் நமக்கு இப்படி எண்ணற்ற பல செய்திகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட இந்த நன்மைகளை, மரணத்துக்கு பிரகாண நன்மைகளை பெறுவதாக இருக்கட்டும், வாழ்கிற காலத்திலே சமூகத்திலே நமக்கு வழங்கப்படுகிற முன்னுரிமையாக இருக்கட்டும், அது அல்லாமல் இந்த உலகத்திற்கு நாம் கற்று வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய செய்திகளை தெரிந்து கொள்வதாக இருக்கட்டும், எல்லாமே
திருமறை குர்ஆனை மையப்படுத்தி நாம் அமைத்துக் கொள்கிற பொழுது அது ஒரு மிகப்பெரிய நன்மையாக நமக்கு அமைந்துவிடும் என்று அல்லாஹுவின் மார்க்கம் வேதமும் நபிகளாருடைய போதனையோடு நமக்கு சொல்லித் தருகிறது. அதை நம் வாழ்வில் கடைபிடிக்க இந்த தொடரை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பயன்படுத்துவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி புரிந்து திருக்குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கிற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.